ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா ராஜாஸ் கிச்சன். நான் இப்போ உங்களுக்கு கற்பூர வள்ளி இலை அஜ்வைன் லீவ்ஸில் ரசம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கற்பூர வள்ளி இலையில் மெடிசினல் வேல்யூஸ் நிறைய இருக்குது. தலைவலி, காஃபு, கோல்டு, பாடி பெயின், ஃபீவர் எல்லாத்துக்கும் இது நல்ல மருந்து. இதில் விட்டமின்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம பாடியில் ரெசிஸ்டன்ஸ் பவர் ஜாஸ்தி ஆகும். சாதாரணமாகவே ஒரு சின்ன தொட்டியில் ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட் இது. இதில் ரசம் செஞ்சால் டேஸ்டியாகவும் இருக்கும், அப்படியே ஹெல்த்தியும் கூட. வேறு வேறு விதமாக இதில் ரசம் செய்கிறாங்க. நான் எப்படி செய்கிறேன்றதை இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருள் கற்பூரவள்ளி இலை. இந்த சின்ன சைஸாக இருந்தால் 8-10 தேவைப்படும். கொஞ்சம் பெரிய இலையாக இருந்தால் 6-7 போரும். நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தனியா, 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளி, 3 நான் இங்கே 3 காஞ்ச மிளகு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஜாஸ்தியும் எடுக்கல, காரம் ஜாஸ்தி வேணும்னாக்கா குண்டு மிளகு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு டொமேட்டோ, அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், டேஸ்ட்டுக்கு உப்பு, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், அப்புறம் வெல்லம் இது ஆப்ஷனல், போட்டால் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், அதுக்கு வேண்டாம்னா நீங்கள் போட வேண்டாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு கூட அப்படி தான் போட்டால் டேஸ்டியாக இருக்கும், போடலன்னா பரவாயில்ல. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு காஞ்ச மிளகாவை போட்டு ஃப்ரை பண்ணணும். அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியாவையும் ஜீரகாவையும் சேர்த்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கற்பூரவள்ளி இலைகளை இந்த மாதிரி கிள்ளி போடணும். அது ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக வாடினா போர். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். அது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 1 டம்ளர் தண்ணியை சேர்க்கணும். அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்து நல்லா வேக வைக்கணும். பாருங்க, தக்காளி நல்லா வெந்திருக்கு. அதுக்கு கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 சிட்டிகை மஞ்சத்தூள், டேஸ்ட்டுக்கு உப்பு, அப்புறம் வெல்லம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். பாருங்க, நல்லா கொதிக்குது இது. அதுக்கு அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம். அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ்ல இருந்து இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய்யும் விடணும். நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் அதில் கடுகு சேர்த்துட்டு, கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் அப்படியே பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இந்த ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை வந்து இந்த ரசத்தில் சேர்த்திடணும். பாருங்கள், 2 கற்பூரவள்ளி இலையை இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது பச்சையாகவே இந்த சூடான ரசத்தில் சேர்த்தோன்னாக்கா நல்ல ஸ்மெல் வரும், அப்படியே நல்லா டேஸ்டியாக இருக்கும். சூடான டேஸ்டியான ஹெல்த்தியான கற்பூரவள்ளி இலை அஜ்வைன் லீவ்ஸ் ரசம் ரெடியாக இருக்குது. நீங்கள் இதை அப்படியே குடிக்கலாம்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.